ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னாக்கா, நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து டில் டெலிவரி வரைக்கொண்டு நம்மளுக்கு வந்து ஹெட் ஏக் இருந்ததுன்னா அது வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு வந்து நான் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க நம்மளுக்கு வந்து ஹெட் ஏக் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து கிளியர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஆடுறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆனப்போ என்னன்னாக்கா, ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆன பிறகு பாய் பேபி கண்டினா நம்ம வந்து ஃபுட்டு வந்து சரியாக எடுத்துக்க மாட்டோம், வாமிட்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் என்னென்னா நம்மளுக்கு வந்து டைஜஷனும் சரியாக ஆகாது, பிகாஸ் நம்ம வந்து சரியாக ஃபுட் எடுக்கிறதுல நிறைய வந்து லிக்விடெல்லாம் எடுத்திருப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து அது வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து சரியாக சாப்பிட்லாம் என்னாகும், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும். டயர்ட்னஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம இன்கேஸ் எதுனா வீட்டில் கண்டி எதுனா சின்ன பிரச்சனை இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக தள்ளும் வந்துடும். ஆக்சுவலி ரீசன் இஸ் இதுதான். ஏன் பாய் பேபி ப்ரெக்னென்சி டைமில் கண்டி ஃப்ரூர் த ப்ரெக்னென்சி வந்து ஏன் தலைவலி இருந்தால் பாய் பேபி அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, ஆக்சுவலி ரீசன் வந்து இதுதான். ஸோ நம்ம கண்டி சரியாக சாப்பாடு எடுக்காமல் வீட்டில் எதுனா ப்ராப்ளம் இருந்து, ஸோ எதுனா கண்டி நம்ம அதை பற்றி திங்க் பண்ணியிருந்து சரியாக சாப்பாடு எடுக்கலனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து தள்ளும் வந்து கண்டிப்பாக வரும். இன்கேஸ் நீங்கள் கண்டி எதுனா ஒர்க் மேலே கூட அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்தனாகும், நம்மளுக்கு வந்து தலைவலி வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இது வச்சு வந்து நீங்கள் ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நீங்களுக்கு கண்டி அதிகமாக வந்து தள்ளும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து பாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஃபுட்டும் நீங்களுக்கு வந்து என்னன்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த டைமில் வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து எப்படி ஆகும்னாக்கா பாய் பேபிக்கு வேறு மாதிரி இருக்கும், கேர்ள் பேபிக்கு வர மாதிரி இருக்கும். அந்த சேஞ்சஸ்னால நம்ம வந்து சரியாக ஃபுட் எடுக்க மாட்டோம், இன்னொன்று வந்து எந்த ஃபுட் எடுத்தாலும் வாமிட்டிங் வரும், இன்னொன்று என்னன்னாக்கா லெக் ஸ்வெல்லிங் எல்லாம் ஆகிறதுனால நம்மளுக்கு கால் பெயின், நெக்ஸ்ட் வந்து சரியாக ஃபுட் எடுக்கிறது இல்லை. ஸோ இந்த எல்லாம் என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தள்ளும் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து அது வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் டூரிங் ப்ரெக்னென்சி டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரெக்னென்சி டைமில் வந்து நீங்கள் வந்து எதுக்குமே வந்து வீட்டில் எதனா பிரச்சனை இருந்தாலும் சரி எதுவுமே பற்றியும் நீங்கள் வந்து திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து திங்க் பண்ண என்ன ஆகும்னாக்கா அது வந்து ப்ராப்ளம் வந்து பெருசாக தான் ஆகும். நான் ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேங்கோ, எது ஒன்றுமே சரி நடந்தாக்கா பாசிட்டிவாக எடுத்துக்கோங்கோ. ஸோ தட் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நீங்கள் கண்டி. ஸோ ஏதோ ஒன்று நடந்துச்சுனாக்கா அது வந்து அது அதை பற்றி நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அந்த ப்ராப்ளமே வந்து நம்மளை வந்து ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளத்தை வந்து வெளியே கொண்டு வரப்போகுது. நான் வந்து எப்போ எந்த வீடியோ எடுத்தாலும் அப்பப்போ நான் எப்போ வந்து நான் இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணுவேன், ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய வந்து டிப்ரெஷன் ஆகிடறாங்க. ப்ரெக்னென்சி டைமில் டிப்ரெஷன் ஆகவே ஆகக்கூடாது. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் எடுத்தாலும் நம்ம டிப்ரெஷன் ஆகிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹெட் ஏக் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஹெட் ஏக் வந்து ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா சில டைமில் வந்து என்னன்னாக்கா குழந்தை மேலே எஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைமில் ஏன் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, நம்ம ஹாப்பியாக இருந்தால் தான் குழந்தை வந்து நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு. இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும், குழந்தை மூமெண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், குழந்தை வந்து மூமெண்ட்டே ஆகாது சரியாக. ஸோ மனசை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், எப்போ வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். பாசிட்டிவாக திங்க் பண்ணால் தான் லைஃப் ஆனால் வந்து எத்தனையோ அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குங்க. அட்லீஸ்ட்டு இந்த ஒன்றே ஒன்று தான் நான் ஃபாலோ பண்ணுறது அது தான். ஸோ அட்லீஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ மட்டும்தான் இருக்கும் அதுக்கு வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஸோ இது அப்புறமா நம்மளுக்கு எதனா ஒரு வர சின்ன சின்ன ப்ராப்ளம் கூட கடவுள் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு லெசன் வந்து அது மூலியமாக கற்றுன்னு இருக்கோம், அது மட்டும்தான் வந்து ஃபீல் பண்ணணும். ஸோ எதுக்குமே வந்து டென்ஷன் எடுக்காதீங்க, டென்ஷன் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக தலைவலி வரும். நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, சிசு எனக்கு வந்து முதல் குழந்தை பெண் குழந்தை, எனக்கு வந்து தலைவலியே ஜாஸ்தி இல்லை, ஆண் குழந்தைக்கு எனக்கு அதிகமாக தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அதிகமாக டென்ஷன் எடுத்தால் கூட தலைவலி இருக்குங்க. சில பேர் என்னன்னாக்கா வீட்டில் எதனா ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாக்கா அதே திங்க் பண்ணினே இருப்பாங்க. ஸோ அப்படின்னா ஆகும், டென்ஷன் கண்டிப்பாக வரும். அப்புறமா இன்னொன்று என்னன்னாக்கா இந்த கரோனா டைமில் நம்மளுக்கு வந்து முக்கால்வாசி டென்ஷன் இதனால கூட இருக்கலாம். ஸோ எது பற்றியும் திங்க் பண்ணாதீங்க. ஆல்மோஸ்ட் கரோனா வேக்சின் எல்லாம் கூட போட்டுன்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றிலாம் வந்து அதிகமாக டென்ஷன் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக தலைவலி தான் வரும். எப்போ பீஸ்ஃபுல்லாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. அப்புறமா வரப்போகிற 10 மந்த்ஸ் அப்புறம் வரப்போகிற ராணியோ ராஜாவோ வச்சு எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் அதை பற்றி மட்டும் திங்க் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கிற தலைவலி எல்லாம் கூட போயிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஆண்டது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டி என்ன வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ ஆண்டது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much. Bye from Maheshwari.